அனைவருக்கும் அனுவின் அன்பான வணக்கம். மக்கள் தொலைக்காட்சியில் தமிழ் பழகுக என்ற நிகழ்ச்சியில் உங்களை பார்ப்பதில் பெருமிதம் அடைகிறேன். யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்றார் நம் பாரதியார். அவ்வளவு இனிமையான தமிழ் சொற்கள்ல பிறமொழி சொற்கள் கலந்திருக்கிறத நம்ம பார்த்துடுவோம். அதை தவிர்த்து எப்படி இனிமையான தமிழ் சொற்கள்ல பேசலாம் அப்படின்றத பார்க்கலாம். இப்போ விஞ்ஞானம்ன்றதுக்கு அறிவியல். எனக்கு விஞ்ஞானம் பிடிக்கும் அப்படின்றதையும் எனக்கு அறிவியல் பிடிக்கும் சொல்லலாம். விஷயம் அப்படின்னா செய்தி. என்ன விஷயம் அப்படின்றத என்ன செய்தி அப்படி கேட்கலாம். வித்தியாசம் என்பது வேறுபாடு. 6 வித்தியாசம் அப்படின்றத 6 வேறுபாடு அப்படி சொல்லலாம். அது மாதிரி விபூதி அப்படின்றது திருநீர். விபூதி வச்சுக்கோ அப்படின்றத திருநீர் வச்சுக்கோ அப்படி சொல்லலாம். விமோச்சனம்னா விடுபடுதல். இப்போதான்ப்பா எனக்கு விமோச்சனம் கிடைச்சது அப்படின்றத எனக்கு விடுபட்டது அப்படி சொல்லலாம். டாக்குமெண்ட்டை கொடு அப்படின்னு போகல, அதை ஆவணம். டாக்குமெண்ட் கொடு அப்படின்றதுக்கு ஆவணத்தை கொடு அப்படி சொல்லலாம். இமெயில் பண்ணு அப்படிம்போம். மின்னஞ்சல் அனுப்பு அப்படி சொல்லலாம். மெசேஜ் பண்ணு அப்படிம்போம். செய்தி அனுப்பு அப்படி சொல்லலாம். வாட்ஸ்அப்ன்றது புலனம். எனக்கு ஒரு வாட்ஸ்அப் அனுப்பு, எனக்கு வாட்ஸ்அப் இருக்குது அப்படின்றதுலாம் எனக்கு புலனம் இருக்குது அப்படி சொல்லலாம். அப்புறம் மெசஞ்சர்ன்றது பற்றியம். எனக்கு இப்போ பற்றியத்தில் செய்தி அனுப்பு அப்படி சொல்லலாம். அது மாதிரி யூடியூப்ன்றது வலையொலி. இந்த யூடியூப்பில் இது ஒளிபரப்பாச்சு அப்படின்றத இந்த வலையொலியில் இது ஒளிபரப்பப்படும் அப்படி சொல்லலாம். ஒளிபரப்பாச்சு அப்படின்னு சொல்லலாம். இந்த வலையொலியில் ஒளிபரப்பாச்சு அப்படி சொல்லலாம். இன்ஸ்டாகிராம்ன்றது படவரி. எனக்கு இன்ஸ்டாகிராம் இருக்குது அப்படின்றத எனக்கு படவரி இருக்குது அப்படின்னு சொல்லலாம். வீசாட்டில் அனுப்பினேன் அப்படின்றத நான் அலாவியில் அனுப்பினேன் அப்படி சொல்லலாம். இந்த மாதிரி நம்ம தினமும் பயன்படுத்தக்கூடிய சொற்களில் தமிழ் சொற்களை பயன்படுத்தி நம்ம பழகலாம். ஆதி தாயே வாழ்க, தமிழே வாழ்க, வாழ்க தமிழ், வளர்க்க தமிழ். நன்றி, வணக்கம்.